தொடர்ந்து நாம் பல மூலிகைகளுடைய நற்பயனையும் அழிந்து வரக்கூடிய இனங்களையும் இதை வளர்க்க வேண்டிய நமது கடமையையும் எடுத்து பேசிட்டே வரோம். இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா பூமி பொலியூஷன் ஆகிப்போச்சு, பொல்யூட் ஆகிப்போச்சு, அதன் காரணமாக மண் மாசடைந்து விட்டது, நீர் மாசடைந்து விட்டது, வெப்பத்தின் தன்மைகள் அதிகரித்து விட்டது, வாயுக்களில் விஷம் பரவிவிட்டது, இப்படிலாம் சொல்கிறோம். இதையெல்லாம் எது கட்டியாளுது? நமது நினைவில்லையா? அந்த நினைவு பொலிவிழந்து விட்டதா அப்படின்னும் போது மெருகேறி இருக்கிறது. ஏன்னா ஒரு அவேர்னஸ் என்று நம்ம எதை விழிப்புணர்வுன்னு எதை சொல்கிறோமோ அந்த விழிப்புணர்வானது நமக்கு கிடச்சிருக்கு. அதற்காக நமக்கு வழி வழியாக பல ஆயிரம் ஆண்டு கழக நம்மை வழி நடத்தி சென்ற சித்தர்குல செம்மல்களுக்கு தான் நம்ம அந்த முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கணும். பெருமானார் போன்றவர்கள் பல விஷயங்களை நமக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் கொடுத்துருக்காங்க. மறைமுகமானதுன்ற விஷயத்தில் அந்த காலத்தில் இருந்த வழக்கு மொழி சொல் இன்றைக்கு நமக்கு பூடகமாக இருக்குது. ஆனால் யாரும் எதையும் மறைக்கலை. மறைச்சி வச்சுருந்தாங்கன்னா அவங்க புஸ்தகத்தில் ஒரு ஒரு மூலிகைகளுக்கும் பேரை கொடுத்து அவனுடைய விசேஷ குணத்தை கொடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. இன்றைய நாளில் எடுத்து பார்த்திங்கன்னா பல மூலிகை புத்தகங்கள் வந்திருக்கிறது நமக்கு தெரியும். பழங்கால ஒரு 100 வருஷத்துக்கு முற்பட்ட புஸ்தகங்க, ஓலைச்சுவடிகள், இதிலெல்லாம் வெளிப்படையான ஒரு வாழ்க்கையுடைய தத்துவத்தையும் நம்மை சுற்றி இயங்கி நம்மை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய மூலிகைகளுடைய அதி அற்புத தத்துவத்தையும் நமக்கு வெளிப்பட திறம்பட கையாளவும் கற்றுக் கொடுத்துட்டு நூல்கள் வாயிலாக வெளிப்படுத்திட்டு போயிட்டாங்க. வருங்காலத்தை, அதாவது பிற்காலத்தில் அதை தவறாக கையாண்டு இருப்பார்களானால் அது அவர்களுடைய குற்றமே தவிர வெளிப்படையாக பேசிய நமது சித்தர்குல செம்மல்களுடைய குற்றம் அல்ல. அந்த வரிசையில் அன்றைய நாளில் ஒரு ஒரு மூலிகைகளையும் படம் முடிச்சு காட்ட கேமராக்கள் இல்லை. கைகளில் எழுதி காமிச்சா அந்த இலை மாதிரி ஒரு இலையை போல 7 வகையான இலைகள் இருக்கும். அதனால் உணர்வு அப்படின்ற இடத்துல தவம் என்ற ஒரு சொல்லை கற்பித்து தன்னிலை அறிவுன்ற இடத்த நமக்கு உணர்த்திட்டு போயிருக்கிறதுனால இன்றைய காலகட்டத்தில் அவைகளை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் கடமையிலும் அந்த சித்தர் வழித்தோன்றல்கள் உருவாகிட்டே இருக்காங்க. மேலும் மேலும் மிகச்சிறந்த சித்தர்குல வழித்தோன்றல்கள் உருவாவாங்க. இது காலத்தினுடைய இயக்கம் அல்லது கட்டளை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது பொலியூஷன் ஆகிப்போச்சு, நமது பூமி கெட்டுப்போச்சு, மண்களில் குப்பை மண்டி கிடக்குது, தண்ணியெல்லாம் வந்து கெட்டுப்போச்சு, வெப்பம் அதிகமாகிப்போச்சு, வாயுக்களில் விஷத்தன்மை பாஞ்சிருக்கு அப்படின்னு நாளை மட்டும்தான் எல்லாராலையும் குறை சொல்ல முடியுமே தவிர 5வதாக இவைகளை உணரக்கூடிய நம்முடைய நினைவு என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னும்போது அந்த நினைவை சற்று பார்த்துட்டு இதை சுத்தப்படுத்தக்கூடிய மூலிகைகளை பற்றி நம்ம பேச போகிறோம். நினைவு என்பது நமதுடைய சிந்தனையின் மாசுபட்ட தன்மையால் விளைவதா, தெளிந்த நிலையில் உணர்வதா அப்படின்ற ஒரு 2 கேள்வியை முன்னே வச்சுட்டு பார்த்தோம்னா புரியும். நினைவு கெட்டுப்போயிருந்ததுனால் நம்ம எப்படி மூலிகைகளை தெரிஞ்சிக்க முடியும்? ஒரு மண் கெட்டுப்போச்சின்னு சொல்கிறோமே, மண்ணிலேருந்து கிடச்ச பொருள் தானே மண்ணை கெடுக்குது. ஒரு பெட்ரோலியம் ஆகட்டும், அதுலேருந்து கிளம்புற புகைகளாகட்டும், அதுலேருந்து வெளிப்படுற ஃபைரிங் என்று சொல்லக்கூடிய நெருப்பாகட்டும், நம்ம எதெல்லாம் தண்ணின்னு குடிக்கிறோமோ அந்த தண்ணி ஆகட்டும், கெட்டு போகிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன? மண்ணில் இருந்து கிடைத்தது மண்ணில் தான் போகும். அது நீரானாலும் சரி, நெருப்பானாலும் சரி, வாயுக்களானாலும் சரி, படிமானங்களாக மண் மீது படிய இந்த மண்ணை காக்கும் மகத்துவம் மூலிகைகிட்ட மட்டும்தான் இருக்குது. ஒரு செடியை வெட்டுவதோ கொல்லுவதோ மிக படுபாதகமான செயல். ஏன் அப்படின்னா, நமது தாயை கொல்வதை போல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம் உடன் பிறந்தவர்களை கொல்வதை போல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மூலிகைகளை கொல்லக்கூடாது, அது நம்முடைய 3 முன்னோடிகள். ஒரு மனித குல தோற்றம் என்பது ஒரு முழு பரிணாமத்தை
அடைஞ்சி வளர்ந்ததுக்கு 39 கோடியே 8 லட்சம் வருஷம் ஆச்சுன்றத போன தொகுப்பில் பார்த்தோம். ஒரு ஒரு உறுப்புகளை இத்தனை இத்தனை வருஷத்தில் முழு பரிணாமம் அடைஞ்சிருக்குன்றது. அதே மாதிரி தான் இதை உருவாக்கின அடிப்படை சாதனமாக தான் மூலிகைகள் இருக்குது. உலகத்தில் சுமார் 84 லட்சம் வகையான உயிரினங்களில் 60% மூலிகை இனங்க தான். அதில் மனிதன் என்பவன் 7 நிலைகளில் இயங்குகிறான். ஒரே மனிதன் என்ற இனம் ஒன்று, அன்றைய பிரிவுகள் 7. சப்பை மூக்கன், மஞ்சள் நிறத்தோன், சிகப்பு நிறத்தோன், கருப்பு நிறத்தோன், அதே போல் வெள்ளையன், கலப்பு இனன், அதாவது கலப்பு நிறத்தினன், கலப்பினன் சொல்லக்கூட, கலப்பு நிறத்தினன், இப்படி ஒரு 7 நிலையில் இயங்குகிற மனுஷன் அவனுடைய உட்பிரிவுகளில் லட்சக்கணக்கில் இருக்க, ஒரு மனிதனை பார்த்தவுடன் அவனுடைய குணாம்சம் இதுதான்: முட்டாள், முரடன், மூர்க்கன், அறிவாளி, படிப்பாளி, ஆராய்ச்சியாளன், ஞானி. இந்த 7 நிலையில் நம்ம பிரிச்சுக்கலாம். உங்களை பார்த்த மாத்திரத்தில் உணர்றது தான் உணர்வு. அதற்காக உலகத்தில் இருக்க 650 கோடி ஜனத்தையும் எடுத்து போட முடியாது, இன்னும் 650 கோடி பெருகினாலும். அப்போது ஒரு மனிதனுடைய இனம் என்பது 7 நிலை பிரிவுகள் இருக்க, 7 பிரிவுகளுக்கும் 7 விதமான தன்மைகள் மட்டும்தான் இருக்கும். அந்த தன்மைகளை பிடித்து அவனுடைய குணாம்சத்தை நாம் உணரலாம். இதுக்கு அடிப்படை இவ்வளோதான். ஒரே இனம், 84 லட்சம் இனங்களில் ஒரு இனம் மனித இனம். அதனுடைய உட்பிரிவுகள்னு போகும்போது இந்த மனித இனத்தை பற்றி மட்டுமே நாம் பேசிக்கொண்டு இருந்தால் வாழ்க்கை பத்தாது. ஒரு மனிதனுடைய ஆயுள் 120 வருஷம் சொன்னால், 120 வருஷமும் ஒரு ஒரு தனித்தனி மனிதனுடைய குணாம்சத்தை பிரிச்சிருந்தால் ஆயுள் பத்தாது. அப்போது இந்த 84 லட்ச வகையான உயிரினங்களில் 60% நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகை இனங்களை தரம் பிரித்து அதனுடைய தனித்தன்மைகளை உணர நமது ஆயுள் பத்தாது. ஆனால் எந்தெந்த நோய்கள் உருவாகும், அதை எப்படி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்ற இடத்துல இந்த மூலிகைகள் மட்டுமே நமக்கு சாதகமாக இருக்குது. மூலிகை இனங்கள் 4 பிரிவாக செயல்படக்கூடியது. அதாவது நான் சொல்கிறேன்னா, உச்ச மூலி, உக்ரமூலி, மருத்துவ மூலி, மாந்திரிக மூலி அப்படின்னு 4 பிரிச்சுக்கலாம். இந்த உச்ச மூலி என்பது தான் இன்றைய அழிந்து வரும் இனங்களில் இருக்கக்கூடிய, மறைமுகமாக இருந்து நம்மை காக்கக்கூடியது. அந்த இனங்களை தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து. அடுத்தது உச்சமூலி அப்படின்ற இடத்துல ஒரு மூலிகையும் நமக்கு மருந்தாக பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. மருத்துவ மூலி அப்படின்ற இடத்துல நம்ம சாப்பிடக்கூடிய கோதுமை, நவதானியங்கள் எல்லாமே சேர்ந்து மருத்துவ மூலிகளாக இருக்குது. உணவே மருந்து, மருந்தே உணவுன்ற கான்செப்ட் இந்த மருத்துவ மூலிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். மாந்திரீக மூலி அப்படின்னா மனதின் திறத்தை மயக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை கொண்டு இயங்கக்கூடியதுக்கு மாந்திரீக மூலின்ற, அது நமக்கு தேவையற்றது. ஆக தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லைன்றதுக்காக இதை பற்றி பேசுகிறோம். இந்த 4 இனங்களில் 60% பூமியில் சுற்றி இந்த மூலிகைகள் தான் நம்ம இயக்கின்னு இருக்குது. அதை அழிச்சிட்டு நம்ம வாழப்போகிறது எங்கே அப்படின்னா கேள்விதான் அங்கே பதிலை கொடுக்கணும். வேறு வழியே கிடையாது, இல்லை பதிலே அங்கே கேள்வியாக மாறும். இப்படி வாழ்கிற வாழ்க்கையில் நம்முடைய பொல்யூஷன் அப்படின்ற இடத்துல மண்ணின் தன்மைகள் கெட்டுப்போச்சு, பல குப்பைகள் மண்டி போச்சு. அதனால் வான் அளித்த குடையான மழை தண்ணியில் விழ நாற்றம் எடுத்து அதில் பல கண்ணுக்கு புலப்படாத உயிரினங்களை உருவாக்கி மனித இனத்தை அழித்து கொண்டிருக்கிறது. மனிதனை மட்டும் அழிக்குது அந்த வைரஸ் என்று சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தா, எந்தெந்த இடத்துல என்ன ஜீவன் கிடைச்சாலும் ஈயும் கொசுவையும் கரப்பாம்பூச்சி அட்டை இப்படி எவ்வளோ ஜீவன் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே மாசுபடுத்த அதனுடைய குணமானது உக்கிரமடையும். அது அந்த விஷப்பூச்சிகள் அல்லது குட்டி குட்டி வண்டு ஈ கொசுலாம் உக்கிரமடையும் போது அவை நம்மை தாக்குமானால் நமது உடலும் மாற்று பரிணாமத்திற்கு உட்படும். மனித இனம் என்பது மாற்று நிலையை அடையும். இதன் காரணமாக ஏற்படக்கூடிய நோய் நொடிகள் அதிகம். இதையெல்லாம் எது சுத்தப்படுத்தும் அப்படின்னு பார்த்தா, மூலிகைகள் தான் அந்த விஷக்கிருமிகளையும் அழித்து நம்ம பண்ணக்கூடிய மாசுக்களை கூட தான் ஏற்றுக்கொண்டு
அவைகளும் செழித்து வளர்ந்து நமக்கும் பயனளிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மூலிகை என்பது குன்றி மணி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய குண்டுமணி. இதை தான் பிள்ளையார் கண்ணுக்கு வைப்பாங்க. அதை பற்றி இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த குண்டுமணி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த குன்றி மணி அப்படின்றது வர 28-29 போல் விநாயகர் சதுர்த்தின்னு ஒன்று வருது. அதில் மண்ணில் ஒரு பிள்ளையார் உருவத்தை செய்து அதற்கு கண்களாக வைப்பார்கள். இந்த குண்டுமணி இலை எப்படி இருக்குன்னு பல பேருக்கு தெரியாது, ஏன்னா பல லட்சக்கணக்கானவர்களுக்கு தெரியாதுன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த குண்டுமணியில் சிகப்பும் கருப்பும் சேர்ந்ததை நம்ம பார்த்துருப்போம். பிள்ளையார் கண்ணுன்ற ரூபத்தில் சுத்த கருப்பானது இருக்குது, வெள்ளை இருக்குது, நீலம் இருக்குது, பச்சை இருக்குது, மஞ்சள் இருக்குது, இப்படி பல நிறங்களில் அது இருந்தாலும் சாதாரண குண்டுமணி, கருப்பு குண்டுமணி, வெள்ளை குண்டுமணி, பச்சை குண்டுமணி, நீலம் மற்றும் மஞ்சள் அப்படின்னு ஒரு 6 வகையை பிரிக்க, இந்த 6 நமக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த பாருங்கள், இதுதான் அந்த குண்டுமணியலை. இந்த குன்றுமணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குண்டுமணியலைன்னு சொல்கிறோமே அது இதுதான். பார்ப்பதற்கு இந்த புளிய மரத்து இலை அல்லது முள்செடி இலையை போல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதில் காய்கள் இப்படி தான் காய்க்கும். இந்த இலையை பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க. இந்த இலைகள் இப்படி தான் இருக்கும், இந்த குண்டுமணி இலை. அதில் வர காய்களோடு சேர்ந்து நம்ம இந்த காட்டுறோம். இதை உங்களுக்கு இது கொடி வகை. இந்த இலை இப்படி தான் வளரும். அதில் இந்த காய் இருக்கிறத பார்க்குறீங்க. இந்த காய்கள் இப்படி தான் கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக பூத்து இந்த காய்கள் அப்படி உதிர்ந்துடும் தன்னால். இதை பார்த்தா இந்த விதைகள் அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பல மருத்துவத்துக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. இதில் பாருங்கள், இந்த சிகப்பு இந்த கண்ணு பார்த்தா கருப்பாகவே இருக்கும். இந்த கருப்பும் சிகப்பும் சேர்ந்து இந்த இடத்துல கருப்பு கண்ணு வச்சுருக்கோம். இதுதான் குண்டுமணி இலை. கருப்பு கருப்பாக கண்ணு சுற்றி ஒரு வட்டம் சிகப்பு. இதுதான் கண்ணில் இப்படி வச்சுட்டாங்கன்னா நமக்கு பிள்ளையாருக்கு ரெண்டு பக்கம் சைடில் திருப்பி வைப்பாங்க. இந்த கருப்பு மூக்கை பார்க்குற மாதிரி இப்படி வச்சுருவாங்க. இந்த சிகப்பும் கருப்பும் சேர்ந்த குண்டுமணியும். இந்த குண்டுமணியில் விசேஷம் என்ன? ஏன் இந்த ரெண்டு கண்ணை வச்சு மூக்கு பார்க்க? விநாயகர் சிலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணை இதை வச்சுட்டு மண்ணில் இந்த ரெண்டு கண்ணை இப்படி பார்க்குற மாதிரி மூக்கு பார்க்க வைத்திருப்பார்கள். இந்த ரெண்டு கண் இப்படி இருக்கும். அந்த மூக்கை வந்து அந்த கருநுனி பார்க்கும், சிகப்பு சுற்றி இருக்கும். அப்படி வைப்பாங்க அந்த விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா. அது ஏன் அப்படி வைக்கணும்? இந்த கருப்பு ஏன் மூக்கு பார்க்கணும் அப்படின்றது ஒரு கேள்வி. அதே போல் இதில் கருப்பு சுத்த கருப்பு இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இது கருப்பு. அதே இலை அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதில் இருக்க விதைகள் வந்து கருப்பாக இருக்கும், சுத்த கருப்பாக இருக்கும். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் சிகப்பு கரு எதுவுமே சேர்ந்துருக்காது, வெறும் கருப்பாகவே இருக்கும் இந்த மணி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த செடியும் அப்படி தான். இந்த விதைகள் வந்து இப்படி தான் காய்க்கும். காய்த்து அதில் இருக்கக்கூடிய மணிகள் என்பது மிக கருப்பாக இருக்கும். இது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் இதெல்லாம் வருங்கால சந்ததிகளுக்கு தெரியாத போயிடக்கூடாதுன்றதாக இதை காட்டுறோம். பாருங்கள், சுத்தமாக கருப்பாக இருக்கும். எங்கேயுமே அதில் வெள்ளை இருக்காது, அந்த சிகப்பும் இருக்காது. இது கருப்பு குண்டுமணின்னு பேர் இதுக்கு. இது சுத்த கருப்பாக இருக்கு. எப்படி பரட்டி பார்த்தாலும் ஒன்று சிகப்பும் கருப்பும் சேர்ந்து இருக்குது, கருப்பு சிகப்பு சேர்ந்து இருக்குது, மற்றது கருப்பாக இருக்குது. அதே குண்டுமணியில் பாருங்கள், இப்போ சுத்தமான வெள்ளை குண்டுமணி, சுத்த வெள்ளை குண்டுமணி இதில் இருக்குது. இது வெள்ளை குண்டுமணின்னு பேர் இதுக்கு, பார்த்தா தெரியும்.
பிளாஸ்டிக் மணி போல் இருந்தாலும் இது பிளாஸ்டிக் கிடையாது, சுத்தமான இந்த செடி. இந்த மாதிரி செடியில் வளரக்கூடிய வெள்ளை குண்டு மணி இது. இந்த வெள்ளை குண்டு மணியை பார்த்துட்டு, அதே போல் இந்த வெள்ளை குண்டு மணியில் என்ன ஒரு விசேஷம் என்னன்னா, இதில் நீலக்கலர் பாருங்கள், இந்த விதையோடு இருக்குது. இந்த செடியில் இப்படி தான் வளரும். இந்த செடியில் இப்படி கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது நீல குண்டு மணி. இன்றைய நாளில் ஏறக்குறைய அழிந்த இனம் அப்படின்ற இடத்துல இருக்கிறதுல இந்த நீலம், சுத்த நீலம், அதாவது ஸ்கை ப்ளூ அப்படின்னுமே வா அந்த நில நிறம் உடையது இந்த நீல குண்டு மணி. இதே போல் பார்த்தீங்கன்னா பச்சை குண்டு மணி தான் இருக்குது பாருங்கள், இது பச்சை குண்டு மணி. இதுவும் இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதே ஒரு அபூர்வமான ஒரு சமாச்சாரமாக இருக்குது. இந்த காம்பு பாருங்கள், ஓடு இலையோடு அதே போல் இருக்கும், ஆனால் மணி மட்டும் பச்சையாக இருக்கும். இது ரொம்ப விலை மதிக்க முடியாததாக இருக்குது இன்னை நான் இன்றைய காலத்தில். இது ஒரு வகை. இதான் பாருங்கள் மஞ்சள், இந்த மஞ்சள் குண்டு மணி காம்பு பாருங்கள், மஞ்சளாகவே இருக்கும் இந்த விதை. இரட்டை இது இருக்குது பாருங்கள், இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் இருக்கும், வெடிச்சு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இது ஒரு வகை. இப்படி இந்த குண்டுமணி அப்படின்னு சொல்லக்கூடியது மஞ்சளாக இருக்குது, பச்சையாக இருக்குது, நீலத்தில் இருக்குது, வெள்ளையாக இருக்குது, அதே போல் கருப்பு என்ற இடத்துலையும் இருக்குது, சிகப்பும் கருப்பும் சேர்ந்த நிலையிலையும் இருக்குது, இதில் ப்ரௌன் கலர்லேயும் ஒன்று இருக்குது. இது குண்டுமணியுடைய தனித்தன்மைகள் இப்படி தான் இருக்குது. வேணால் கிட்ட வச்சு ஜூம் பண்ணி காட்டுங்க. என்னத்துக்காக இந்த மாதிரி காட்டுறோம், இதனுடைய தனித்தன்மைகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை பல பேர் தவறான முறையிலையும் பயன்படுத்துகிறாங்க. வசீகர மூலிகைகள் அப்படின்ற இடத்துல வசியம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு மாந்திரிகம் சம்பந்தமான விஷயத்தில் தவறாகவும் பயன்படுத்துகிறாங்க. அதில் நன்மையும் இருக்குது. அதே போல் இதை நம்முடைய உடலுக்கு தேவையான இந்த அகில் சாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு மை தயாரிப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த அந்த காலத்துலலாம் நிறச்சி போச்சுன்னு சொன்னால் அந்த நிறைய காட்டாத இருக்கிறதுக்காக இந்த சபேத் மிஸ்ரி, இந்த குண்டுமணி இதெல்லாம் போட்டு ஒரு வெற்றிலை சாற்றில் அரைச்சி தாடியில் தலைமுடியில் கட்டி கருப்பாக்கிக்குவாங்க. அதுக்கு அகில் சாந்துன்னு பேர். பக்க விளைவுகள் அளிக்காத நிலையில் உடலுக்கு தேவையான கருமை நிறத்தை அளிக்கக்கூடிய ஒரு மூலப்பொருளாக இது ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் உண்மையான நிலை அப்படின்ற இடத்துல பார்க்கும்பொழுது, ஆதி காலங்களில் சிற்பங்கள் அப்படின்னு இன்றைக்கி நம்ம சிலையை வடிக்கிறோம் இல்லையா, சிலையை வடிச்சுட்டு கருங்கல்ல சிலை அடிச்சிடுறோம், கருங்கல்ல சிலை அடிச்சுட்டு அதுக்கு கடவுள் அப்படின்ற இடத்துல அதை நம்ம வச்சு கும்பிட்டுருக்கோம். ஒரு ஆதி காலங்களில் எப்படி இருந்ததுன்னா, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் சிற்பங்கள் என்பது மணல் சிற்பங்களாக தான் இருந்தது. ஒரு களிமண் அந்த மாதிரி விஷயத்தை எடுத்து சிலையாக செய்து அந்த சிலை வந்து கெட்டுப்போகக்கூடாது. இன்றைக்கி கூட பழைய சிலைகளில் பார்த்திங்கன்னா சுதை வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த சிலைங்க மேலே கருப்பு பெயிண்ட் அடிப்பாங்க. அது பெயிண்ட்டா அப்படின் போது இந்த வகையான சாந்துகள், அதுக்கு மூலமாக நின்றதில் மகா மூலிகைகளில் இந்த மூலிகைகள் ஒன்று. அந்த இந்த மையை செய்து அந்த சிலை மேலே தடவும் பொழுது வசீகரத்தன்மையையும் நோய் விளக்கக்கூடிய ஒரு திறனையும் மனிதனுக்கு மனத்தெளிவையும் அளிக்கிறதுல அவ்வளோ ஒரு வல்லமையோடு இருந்ததில் இந்த குன்றிமணின்னு சொல்லக்கூடிய மூலிகை முதலிடம் வகிச்சது. அதில் பார்த்திங்கன்னா இந்த கரும்பூதாளம், நாபி, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த சிகப்பு சந்தனம், சந்தனம் இதெல்லாம் கருக்கி, இது பெரிய ப்ராசஸ்ஸு, நம்ம ஓரளவுக்கு ஓரலாக சொல்கிறோம் அவ்வளோதான். இதை கொண்டு வந்து இந்த பழைய காலத்து அகில் சாந்த விஷயத்தை நம்ம ரொம்ப போனோன்னா நேரடியாக தான் வந்து தெரிஞ்சுக்கணும் அதை. ஏன்னா ஒரு 108 வகையான மகாமூலிகளை போட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அரைச்சி அதில் கருவேங்க பால் சேர்த்து அப்படிலாம் மைசாட்சி கூட சேர்த்து இதெல்லாம் போட்டு இது சபேத் மிஸ்ரி, மைசாட்சியில் சபேத் மிஸ்ரியை சேர்த்து ஒரு சாந்து கிளறி அந்த சிலைகள் மேலே அடிக்கும் பொழுது அந்த சிலையானது எத்தனை வருட காலமானாலும் அழியா நிலை பெறும். அதுக்காக உருவானதில் மூலப்பொருட்களில் இந்த பொருள் தான் முதல்ல நின்றது, இந்த குன்றுமணின்னு சொல்லக்கூடியது தான். இதனுடைய தன்மைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இதனுடைய நிலைகள் இப்படியெல்லாம் இருக்க, இதனுடைய தன்மைகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி பொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லின்னு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இது எப்படி காக்கும் நமக்கு அப்படின்றது தெரியணும் இல்லையா.
பொல்யூஷனுக்கு இது நல்ல ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டோம். ஆனால் பொல்யூஷன் அப்படின்ற இடத்துல பொல்யூஷன் என்னன்றதை பற்றி நம்ம சிந்திக்கலை அல்லது நம்ம அதை பேசலைன்ற அளவில் தான் இருக்குது. அப்போ இந்த பொல்யூஷன் அப்படின்ற இடத்துல மாசுபட்ட நிலை என்பதை இது எவ்வாறு காக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நீர்மத்தால் நீரில் உண்டாகக்கூடிய மாசுக்களை விளக்கிறதுல இந்த வேரானது அவ்வளவு அற்புதமான தன்மையுடையது. சொல்லுவாங்க பொதுவாக இந்த குண்டுமணி வேரில் தான் அதிமதுரம் என்ற ஒரு பொருளே உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதிமதுரத்துடைய வேருக்கு அவ்வளவு சக்தி உடையது, இனிப்பு சுவை உடையது, தொண்டைகளை சுத்தப்படுத்தக்கூடியது. நாட்டு அதிமதுரம், நாட்டு குண்டுமணி தான் அதிமதுரத்தை. நாட்டு குண்டுமணின்றது இந்த கருப்பு சிகப்பு சேர்ந்தது, அது தொண்டைக்கு இனிமையை அளிக்கக்கூடியது, அதுதான் அதிமதுரம் வேர் அப்படின்னு கடையில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டைக்கு சிலருக்கு ஏதாவது ஒரு மாதிரி கரகரப்பு வந்ததுன்னு சொன்னால், திடீர்னு வந்தால் அந்த அதிமதுர வேரை கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு சுவை பண்ண சுவைச்சோம்னா அந்த சுவையானது அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய த்ரோட் இன்ஃபெக்ஷன், தொண்டையில் ஏற்படக்கூடிய நோய்க்கிருமிகளை கொல்ல வல்லது அப்படின்ற இடத்துல இந்த நாட்டு குண்டுமணியுடைய வேர் தான் அதிமதுரம்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகவும் இருக்குது. அதிமதுரம் வேறுன்ற ஒரு விஷயமும் இருக்குது. இதுவரை நாங்கள் அதிமதுர வேறு செடியை பார்த்தது இல்லை, அதிமதுர வேறு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாத அளவில் நம்ம பேசுகிறது தவறு. ஆனால் இந்த வேர் தான் அப்படின்னு சித்தர்குலம் காமிச்சிருக்கு. இந்த வேருடைய தனித்தன்மைகள் என்னென்னும் போது, நீர் ஓட்டத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வல்லமை உடையது. இந்த செடி இருக்கிற இடத்துல நீரோட்டம் என்பது 30 அடிக்கு கீழே சாதாரணமாக இருக்கும், நீரோட்டம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வளரும். அதே போல் இந்த குளக்கரை ஆற்றங்கரையில் பார்த்தீங்கன்னா இந்த கருவேல மரங்களை வச்சுருப்பாங்க. இந்த கருவேல மரங்களில் இதெல்லாம் நிறைய ஏறும். இந்த தண்ணியை இந்த இடத்துல கிடைக்கும், இந்த குன்றுமணி இருக்கக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடிய நீரானது மிகவும் சுவைவுடையதாக இருக்கும். ஏன்னா முழு அளவில் பெண்ணம்சத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்ட மூலிகை. ஒரு ஜீவ ஜந்துக்களில் முழு ஆண் அப்படின்னு சொன்னால் அது குதிரைன்னு சொல்கிறோம். அதே போல் முழு பெண் அப்படின்னு சொன்னால் அந்த குண்டுமணி தான் சொல்லணும். ஏன்னா நீரில் ஆண் தன்மை, பெண் தன்மை, அலித்தன்மை அப்படின்னு மூணு நிலை இருக்குது. பூமிக்கு உள்ளே ஊறுற நீர், பூமிக்கு கீழே இப்போ கிணறு வெட்டினா தண்ணி கிடைக்கிது இல்லையா, அதெல்லாம் பெண் தன்மை உடையது. கடல் பகுதியில் இருக்கக்கூடிய உப்பு நீர், தோர்ப்பு நீர் இதெல்லாம் வந்து அலித்தன்மை கொண்டது. மலைகளில் பேஞ்ச மழையிலேருந்து அடிச்சுட்டு வர நீர், சுனை நீர்லாம் ஆண் தன்மை கொண்டது. இப்படி ஒன்று ஒன்றும் ஆண் பெண் அலித்தன்மை இருக்குது. ஆக இந்த நிலைகளில் இந்த செடியானது அந்த தேவையற்ற விஷத்தை நீக்கி நீரை பெண்தன்மை உடையதாக்கி நமது அணுக்களை பலப்படுத்தக்கூடிய, ரத்தத்தில் இருக்க அணுக்களை பலப்படுத்தக்கூடிய தனித்தன்மை வாய்ந்தது தான் இந்த குண்டுமணியுடைய தனித்தன்மை. ஆக இந்த நாட்டு குண்டுமணி என்பது வளரக்கூடிய இடத்துல நீர்ப்பசைகளை நல்லா சேர்த்து கொடுத்து பூமியில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை எடுத்துவிடும். அப்போ பொல்யூஷன் ஆகிப்போச்சின்னு நம்ம பதறதை விட இந்த இலைகளை வேலிகளில் ஓரத்துங்களில் ஏற்றி விட்டோம்னா காம்பவுண்டு வாலுங்களில் சர சர சரன்னு வளர்ந்து மண்ணில் உண்டான விஷத்தன்மையை நீக்கும், நமக்கு பொல்யூஷனை க்யூர் பண்ணி கொடுக்கும், மண்ணில் உண்டான மாசுக்களை அகற்றும். அது அந்த கெட்டுப்போன மண்ணை தன் பால் வந்து அதில் இருக்க விஷத்தெல்லாம் எடுத்துட்டு மண்ணை சுத்தப்படுத்தும் போது அந்த மண் கன்னித்தன்மையை அடைகிறது. அதுக்கு வெர்ஜின் சாயில் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த வெர்ஜின் சாயிலை உருவாக்குறதுல இந்த குண்டுமணி இலை என்பது அவ்வளவு அற்புதமான ஒரு தன்மைகளை கொடுக்குது. அதே போல் இந்த கால்சியம் பார்த்துருப்பீங்க, சுண்ணாம்பு சத்து சில இடத்துல குறைவாக இருக்கும். சுண்ணாம்பு சத்து குறைவாக இருக்கு, அதிகமாக இருந்தால் செடிகள் தீஞ்சி போயிடும். அதே இடத்துல அந்த சுண்ணாம்பு சத்து குறைவாக இருந்ததுன்னு, இப்போ மலைப்பாறைகள் கரடுகள் இந்த இடத்துங்களில் சுண்ணாம்பு சத்து ஜாஸ்தி இருக்கும், செம்பு சத்து சுண்ணாம்பு சத்துலாம் ஜாஸ்தி இருக்கும். அந்த செம்பு சத்து ஜாஸ்தி இருந்ததுன்னு சொன்னாலும் விளையிற அந்த மண்ணுக்கு அல்ல விளையிற செடிக்கான மகத்துவம் குறையும். அந்த இடத்துல அதை லெவல் பண்ணி கொடுக்கக்கூடியதுன்ற இடத்துல தான் இந்த வெள்ளை குண்டு மணி இருக்குது. இந்த வெள்ளை குண்டு மணி அவ்வளோ அற்புதமான ஒரு தன்மைகளை உடையது. அதே போல் உடலில் மனுஷனுக்கு நிறம் கருப்பாக இருக்குது, நம்ம உடம்பில் கார்பன் சில இடத்துங்களில் மண் பற்றி பேசுவோம், மண்ணில் பேசுனா கார்பன் சக்தி குறைவாக இருக்குது, அதனால் விளையக்கூடிய தன்மைகள் மூலிகைகள் மாறுபட்டு இருக்குது, அங்கே இருக்க சாப்பிட்ற மூலிகைகள் விஷத்தன்மையோடு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாசுக்களை அகற்றுவதில்
மிகவும் தொன்மையானது என்ற அந்த கருப்பு குண்டுமணி. இந்த கருப்பு குண்டுமணியானது வேலை செய்யும். ஒரு கால்சியம் சத்தை கட்டுப்படுத்தி கொடுக்கறதுல வெள்ளை குண்டுமணியும் இந்த கருப்பு குண்டுமணியும், இந்த கருப்பு குண்டுமணி கார்பன் அதிகமாக விழுந்த இடத்துல இருக்கக்கூடிய கரிமல புகைகளை சுவாசம் பண்ணி அதை கொன்று அந்த கரிமல வாயுக்களை சுத்தப்படுத்துறதுல இந்த கருப்பு குண்டுமணியும் மிக அற்புதமான பலனை தர வல்லது. அதே போல் உடம்பில் செம்பு சத்துக்கள் குறைபாடு வந்ததுன்னா தோல் வெள்ளை வெள்ளையாக மாறும். அதாவது பேச்சஸை சொல்லலை, ஒயிட் பேச்சஸ்ன்னு சொல்லக்கூடியதை பற்றி நம்ம பேசலை. ஒயிட் பேச்சஸ்ன்றதுல நமக்கு வெண்குஷ்டம் அப்படின்னு ஒன்று பரவினால் அதை வந்து கேரட்டுடைய சாரும் புதினா இலையையும் சோம்பையும் கல் சோம்புன்ற இடத்துல சீரகத்தையோ ஓமத்தையோ சேர்த்து அரைச்சி டெய்லி ஒரு கிளாஸ் குடித்தா வெண்குஷ்டம் என்பது அறவே நீங்கிவிடும். ஒரு 6-8 மாத காலங்கள்ன்ற நம்ம வலியுறுத்தி பலமுறை பேசியிருக்கோம். அதே போல் உடம்பு வெள்ளையாகும். சிலருக்கு பார்த்தா ஒரு மாதிரி பார்த்தாலே ட்ரை ஸ்கின்னுவாங்களே, அந்த மாதிரி ஸ்கின்னுடைய வளத்தை உருவாகிறதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா மண் வளம் கெட்டு போனால் அந்த மாதிரி ஆகும். அந்த இடத்துல இந்த மஞ்சள் குண்டுமணி அந்த அந்த மண்ணுடைய தன்மைகளை மாற்றி அமைத்து நமக்கு தேவையான எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கொடுத்து அந்த மண்ணுடைய தன்மைகளை மாற்றி அமைக்கிறதுல இந்த மஞ்சள் குண்டுமணி மிக அற்புதமாக வேலை செய்யும். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா நீல குண்டுமணி அப்படின்ற இந்த நீல குண்டுமணி. இந்த நீல குண்டுமணியுடைய செடி என்ன பண்ணுன்னா பொதுவாக மனித நடமாட்டம் குறைந்த பகுதிகளில் தான் இதுங்கெல்லாம் வளருது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மூலிகைகள் நம்ம சாப்பிடும்போது அது மூலிகைகளாகவே வேலை செய்யுது. பொதுவாக ஒரு சாதாரண ஒரு இடத்துல கிடைக்கிற ஒரு மூலிகைக்கு விஷயம் இருக்கிற விசேஷ தன்மைகளை விட இந்த குண்டுமணியை வளர்கிற இடத்துல இருக்க மூலிகைகளுக்கு சக்தி அதிகமாக இருக்குது. அது நமக்கு எனர்ஜி லெவல் அதிகப்படுத்தி கொடுக்குது. இந்த நீல குண்டுமணி என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மண்ணில் இருக்கக்கூடிய தேவையற்ற இரும்பு சத்துக்கள் அல்லது இந்த எனர்ஜி இது சொல்லுவோம் அந்த எலாஸ்டிக் எனர்ஜி சொல்றது இந்த சிலிக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போதைக்கு சிலிக்கான் சொல்கிறோம், அதை பிளாஸ்டிக் இதர் தன்மைகள் உடையது இதெல்லாம் வந்து காலி பண்ணிவிடும். பிளாஸ்டிக் மண்ணில் போட்டால் மக்காது, அது விஷத்தன்மை அடைஞ்சு மண்ணை கெடுத்துருன்றாங்க. இந்த நீல குண்டுமணி அந்த இடத்துல வச்சு பாருங்கள், பிளாஸ்டிக் எதை எந்த மூலப்பொருள் அந்த பிளாஸ்டிக்கை மக்க விடாதுன்னு நம்ம சொல்கிறோமோ அந்த மக்க அந்த மூலப்பொருளை சாப்பிட்டு இது அந்த மண்ணுடைய தன்மையை வெர்ஜன் சாயில் ஆகிடும். அதாவது கன்னித்தன்மை அடைய வச்சிடும் அந்த மண்ணுடைய தன்மைகளை. அப்போது இதனுடைய தன்மைகள் என்பது இந்த நீலத்துடைய தன்மைகள் இப்படி இருக்க இந்த பச்சை குண்டுமணி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா, எந்த இடத்துலையாவது உங்களுக்கு செடி கொடி வளராது அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ அல்லது சேரும் சகதியமாக இருக்குது அந்த இடம் உபயோகப்படாது அப்படின்னு நினச்சாலோ அந்த இடத்துல இந்த குண்டுமணி விதையை விதைச்சி செடியாக வளர்க்க வைக்கலாம். விளைய வைக்கும் பொழுது அந்த கெட்டுப்போன சேருன்னு சொல்கிறோமே பூச்சி புழுக்கள் அதிகமாக நெளியக்கூடிய இடம் அதை தூய்மைப்படுத்தி அந்த இடத்தில் விசேஷத்தன்மைகளை உருவாக்குவதில் மிக வல்லமை வாய்ந்த ஒரு மூலிகை இனம்தான் இந்த பச்சை குண்டுமணி. ஆக நம்முடைய பொல்யூஷன் கெட்டுப்போச்சு, நம்முடைய மண்வளம் கெட்டுப்போச்சு, நம்முடைய சமுதாய சுற்றுப்புற சூழல் கெட்டுப்போச்சு, எல்லாமே மாசடைந்து விட்டதுன்ற புலம்பறதை விட இந்த இதனை உணர்ந்து புலம்ப தெரிந்த மனம் அதில் தெளிவதற்கான வழியை தேடுமானால் அதற்கு இந்த மூலிகை தான் முதலிடம் வகிக்கும். காரணம் என்னென்னா எனக்கு கெட்டுப்போச்சின்னு சொல்ல தெரியுது, அதை எப்படி சீர்படுத்திக்கணும்னு தெரியலையே. சீர்படுத்த வழி இருக்கு இல்லையா, கெட்டுப்போச்சுன்றதுக்காக நம்ம நாட்டை விட்டு ஓடிட்டோமா, தண்ணியை குடிக்காத இருக்குமா, அந்த விளையிற மண்ணில் விளையிற உணவுகளை உண்ணாத இருக்குமா, கெட்டுப்போன காற்றை சுவாசம் பண்ணாத இருக்குமா அப்படின்னும்போது எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் இருக்கும். ஆனால் அதை சீர்படுத்தி வருங்கால சந்ததியினருக்கு எல்லோரும் யாருக்காக உழைக்கிறோம், நான் என்று வாழும் மனிதன் தனக்கு ஒரு குழந்தை பிறந்தவுடன் தன் சந்ததியை பற்றி மட்டுமே தான் சிந்திக்கிறான், தன் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி மட்டும்தானே சிந்திக்கிறான். அந்த எதிர்கால சந்ததின்ற இடத்துல என்னுடைய தகப்பனார் இருந்தார், அவர் இடத்துல நான் இருக்கேன், இப்போ என் மகன் இருப்பான், அவனுக்கு பின்னால் அவனுடைய குழந்தை இருக்கும், எல்லாருக்கும் பொருந்துகிற விஷயம். அப்போது இந்த மாதிரி விசேஷ மூலிகைகளை ஆங்காங்கு சும்மா ஒரு கொடி மேலே ஏற்றி விட்டாலே தான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 10 மீட்டர் ஏறக்குறைய 30-35 அடிக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். அந்த இடத்துல இருக்க நீர்வளத்தை பாதுகாக்கும், வெப்பத்தை தான் பால் உறிந்து கொள்ளும், வீசக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகளை விளக்கும் என்று
அதி அற்புதமான தத்துவங்களை மறைமுகமாக போதிக்கும் மகான்களுடைய நிலையில் இந்த மூலிகைகள் இருக்க குன்றிமணி என்பது குண்டுமணி அப்படின்னு நம்ம நீ சொல்கிறோம். அந்த குன்றிமணி இலை என்பது நம்மை வாழ்வாங்கு வாழ வைப்பதற்காக வளர்ந்த கடவுளின் படைப்புகளில் ஒன்று என்பதை இங்கு அடிக்கோடிட்டு வலியுறுத்தி அடுத்த மூலிகையை பற்றி நம்ம பேசுவோம். மனித இனம் வாழ வேண்டும், அதற்கு மூலிகைகளுடைய சாபங்கள் நமக்கு இல்லாத இருக்க வேண்டும். மூலிகைக்கு சாப நிவர்த்தனை பண்ணுறதுக்கு கூட மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்கிறத விட்டுட்டு இந்த மரத்துங்களை வளர்த்து இந்த செடி கொடிகளை எல்லா இடத்துலையும் வளர்க்க வச்சு இடம் இருக்கவங்க நம்முடைய சுற்றுப்புற சூழலையும் மாசடைந்த மண்ணையும் தண்ணியையும் வெப்பத்தையும் காற்றுகளையும் தூய்மைப்படுத்த நம் நினைவால் செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த மூலிகையை தொடர்வோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.